உங்களோட மேக்கப் வந்து ரொம்ப கேக்கி ஆகுதா? ஸோ நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியலையா? ஸோ மேக்கப் வந்து நீங்கள் உங்களோட ப்ரைடோட ஸ்கின்னோட ஷேடோட ஃபவுண்டேஷன் எடுப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ஃபவுண்டேஷனை அவங்களோட ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி மைல்டாக கோட்டிங் கொடுங்க. ரொம்ப அதிகமாக கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேஷன் பவுடர் வச்சு செட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கேக்கி ஆகும். அதனால் நீங்கள் வந்து கோட்டிங் லெவலை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரான்ஸ்லேஷன் பவுடர் வச்சு மைல்டாக செட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கோட்டிங் அண்ட் வந்து பேச்சஸ் அண்ட் வந்து கேக்கி வந்து ஆகாது. ஓகே, இதே மாதிரி பியூட்டிஃபுல்லான டிப்ஸ் வேணும் அப்படின்னா என்னோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பை பை. பிகினர் மேக்கப் ஆர்டிஸ்டெல்லாம் வந்து ஃபவுண்டேஷன் வந்து பிராண்டடான ஃபவுண்டேஷன் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க, பட் எந்தெந்த ஷேடு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு தேவை அப்படிங்கிறத யாருக்குமே தெரியாது. ஸோ எந்தெந்த ஷேடு உங்கள் கையில் இருக்கணுங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஹூடா பியூட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு கலர் அண்ட் மீடியம் அண்ட் வந்து டஸ்கி இருக்கணும். ஸோ டஸ்கின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 440G எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டஸ்கி டோன் கிடைக்கும், இல்லை 450 எடுத்துக்கலாம். ஸோ 440 இல்லைனா 450 எடுத்துக்கோங்க. ஸோ மீடியம் எப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா 320G வந்து மீடியமாக இருக்கும். அண்ட் வந்து அதை விட அதிகமான ஒரு ஹை ஷேடு வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து 230 எடுத்துக்கலாம். ஸோ 230 அண்ட் வந்து 450 அண்ட் வந்து 320 இந்த மூணுமே உங்ககிட்ட இருக்கும்போது நீங்கள் வந்து மேபி அதை மிக்ஸ் மேட்ச் பண்ணி கூட நீங்கள் வந்து ஒரு மேக்கப் எடுத்துக்கலாம். ஐ மீன் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி டோனில் இருப்பாங்க, நீங்கள் இந்த ஷேட்லேருந்து இந்த ஷேட் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் மேக் ஓவர் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான வீடியோ என்ன கண்டிப்பாக என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பை பை டாடா. உங்களோட மேக்கப் வந்து சீக்கிரமாக ட்ரை ஆயிடுதா, ரொம்ப வந்து ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி வந்து அவங்க மேக்கப் இருக்கா? ஸோ ரீசன் என்ன அப்படின்னா அவங்களோட ஸ்கின் டைப் கண்டிப்பாக ட்ரை ஸ்கின்னாக இருக்கும். நீங்கள் வந்து அவங்களுக்கு மாய்ஸ்சரைசர் கம்மியாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. இல்லைங்க, நாங்கள் மாய்ஸ்சரைசர் நிறையவே யூஸ் பண்ணாலும் அவங்களோட ஸ்கின் வந்து ட்ரை ஆயிடுது மேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸு. ஸோ நீங்கள் வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து மாய்ஸ்சரைசர் அவாய்ட் பண்ணிடுங்க. ஜெல் பேஸ்டாக இருக்கிறது சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு க்ளோ ஆயில், ஸ்டுடியோ ஃபினிஷ் ஆயில் இல்லைனா ஒரு மேக்கப் க்ளோ ஆயில் வந்து யூஸ் பண்ணுங்கள். க்ளோ ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுக்கும்போது அவங்களோட மேக்கப் வந்து உங்களுக்கு நல்ல ஈவனாக செட் ஆயிரும். அண்ட் வந்து உங்களுக்கு ட்ரைனஸ் கண்ட்ரோல் பண்ணி ட்ரை இருக்காது, ஸ்கின் வந்து நல்ல வந்து ஒரு ஆயிலியாக ஒரு க்ளோனஸாக இருக்கும். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பார்க்கணும்னா கண்டிப்பாக என்னோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பை பை டாடா. ஐ மேக்கப் பண்ணால் ஸ்வெட் ஆகி ஐ மேக்கப் சீக்கிரமாக ரிமூவ் ஆயிருதுங்கிறவங்களுக்காக தான் இந்த டிப்ஸ். ஸோ நீங்கள் ஐ மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக ஐ ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஐ ப்ரைமர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கன்சிலர் கொடுத்து கவரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் காம்பாக்ட் வச்சு செட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ஐ மேக்கப் கொடுக்கும்போது உங்களுக்கு ஐயில் வந்து ஸ்வெட் ஆகாது, ஐ மேக்கப் சீக்கிரமாக ரிமூவ் ஆகாது. இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான டிப்ஸ் வேணும்னா கண்டிப்பாக என்னோட பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ டாட்டா, பை பை.